friends, welcome to Hema's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம திணை தோசை எப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் இதுக்கு திணை எடுத்துக்கிறேன். திணை பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். குட்டி குட்டியா பாசி பாசியா இருக்கும். இது 3 டம்ளர் எடுத்தீங்கன்னா அதே டம்ளர்ல 1 டம்ளர் இட்லி அரிசி. நம்ம இட்லி கரைப்போம்ல அந்த அரிசி எடுத்துக்கோங்க. எந்த டம்ளர்ல எடுக்கறீங்களோ அதே கிளாஸ்லயே எடுத்துக்கோங்க. நான் இந்த கிளாஸ்ல தான் எடுத்துக்கிறேன். 3 கிளாஸ் திணை எடுத்துக்கிறேன். 1 கிளாஸ் இட்லி அரிசி. அதே அளவுல 1/4 கிளாஸ் உளுந்தம்பருப்பு. கால் தான் எடுக்கணும், நிறைய எடுத்துறாதீங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் அவல். திணையும் அரிசியும் ஒண்ணாவே ஊற போட்டுருங்க. உளுந்தும் வெந்தயமும் ஒண்ணா ஊற போட்டுருங்க. அவலை வந்து தனியா ஊற போட்டுருங்க. ஒரு 4 to 5 மணி நேரம் நல்லா ஊறணும். அவலை வந்து நீங்க இது கூட சேர்த்து ஊற போட வேண்டாம். இது வந்து திணை வந்து நல்லா கழுவணும். கழுவும் போது ப்ரௌன் கலர்ல தண்ணி வரும். அதனால ஒரு 4-5 தடவை நல்லா கழுவணும். கழுவுனாதான் வெள்ளையா வரும். இதையும் அவலையும் சேர்த்து நீங்க ஊற போட்டுட்டீங்கன்னா நம்ம 4-5 தடவை கழுவுறதுலயே வந்து அவல் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதனால இதை தனியா ஊற போட்டு வச்சுக்கோங்க. அதை கழுவிட்டு இதை அரைக்கும் போது அவலையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திணையை அரைக்கணும். இப்ப தண்ணி ஊத்தி தனித்தனியா ஊற வச்சிடுறேன். 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து அரைக்கலாம். இப்ப திணை அரைச்சாச்சு. உளுந்தையும் தனியா அரைச்சிட்டேன். உளுந்து இது கூட சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இது எவ்வளவு வேணுமோ அதுக்கேத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா நமக்கு மிக்சியில அரைச்சோம்னா உவரி ஆகாது மாவு. அதுக்காக தான் நான் வந்து மிக்சியில அரைக்கல. கிரைண்டர்ல அரைக்கிறது எனக்கு ஈஸி. அதுக்காக நான் கிரைண்டர்ல அரைச்சேன். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 8 hours நல்லா ஊற, நாளை காலையில எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மாவு இந்த மாதிரி புளிப்பேறி இருப்பாங்க. நல்லா ஃபுல்லாக பபிள்ஸாக இருக்குது இல்லை, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றி கலந்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கோங்க. சுற்றி சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது நெய் ஊற்றி கொடுங்க. பெரியவங்க சாப்பிடும் போது நம்ம நார்மலாக கடலை எண்ணெய் சேர்த்துப்போம்ல, அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. திணையில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதனால வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 2 தடவை வந்து கண்டிப்பாக வந்து பெரியவங்களும் சாப்பிடணும், சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் பார்த்து மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. தோசை எடுத்துக்கிறேன். இப்போ திணை தோசை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸும் சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோடு திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.